தாயகம் சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தினின்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். தமிழ் மக்களின் விடுதலைக்காக 12 நாட்கள் ஒரு துளி நீர் கூட அருந்தாமல் உண்ணா நோன்பு இருந்து தனது உயிரை ஈந்த தியாக தீபம் திலீபனின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கிலும் புலம்பெயர் தேசங்களிலும் இன்றைய தினம் உணவச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. கொழும்பு மேக்கொடை பிரதேசத்தில் உள்ள தலப்பாடு மொத்த விற்பனை நிலையம் ஒன்றில் ஆயுதங்களுடன் பிரவேசித்த இருவர் பணத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேகநபர்கள் இருவரும் சுமார் 80 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் ஆயுதங்களுடன் விற்பனை நிலையத்துக்குள் நுழைந்து உயிர் அச்சுறுத்தல் விடுத்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிள்ளையான் எனப்படும் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை முகநூலில் விமர்சிப்பவர்கள் 4ஆம் அழைக்கப்படுகின்றனர் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பிலாக முகநூலில் பதிவிட்டு சிலர் 4ஆம் மாடிக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். மக்களை அடக்குவதற்கும் மக்களை கட்டுப்படுத்துவதற்குமாகவே அரசாங்கம் தற்போது புதிய சட்டமூலங்களை கொண்டுவர முயல்கின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் பின்னர் அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் சட்டமூலத்திற்கு நாட்டின் முன்னணி தொழிற்சங்க தலைவர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டமூலம் என்ற சட்டமூலத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மக்களுக்கு தகவல்களை வழங்கும் அலைவரிசைகளை அரசாங்கம் கட்டுப்படுத்துவது பாரதூரமான நிலைமையாகும் எனவும் இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக நாங்கள் பார்க்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காலி போலீஸ் நிலைய காசாளர் வெகுமதி படத்திலிருந்து 7,27,150 ரூபாயை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலி போலீஸ் நிலையத்தின் நிர்வாக பிரிவில் காசாளராக பணியாற்றிய ஒருவரே இந்த குற்றத்தை செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. சக அதிகாரிகளுக்கு வெகுமதி பணமாக செலுத்த வேண்டிய குறித்த பணத்தை அவர் கையாடியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சமீப சில ஆண்டுகளாக எதிர்பாராத விதமாக மனித குலங்களை தாக்கும் பல்வேறு நோய்க்கிருமிகளின் பரவல் அடுத்தடுத்ததாக வரவிருக்கும் டிசீஸ் எக்ஸ் மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்துவதாக இருக்கலாம் என்று கோவிட் தொற்றுக்கு லண்டன் தடுப்பூசியை கண்டுபிடித்த டக்ஸ்போர்ஸ் ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்த கேட் பிங்காம் தெரிவித்துள்ளார். டிசீஸ் எக்ஸ் என்பது கடந்த 2019ஆம் ஆண்டின் இறுதியிலிருந்து உலகையே பயமுறுத்தி கொண்டிருந்த கோவிட்-19 பெருந்தொற்றை காட்டிலும் மிக ஆபத்தான சர்வதேச தொற்றாக இருக்கும் வாய்ப்பு அதிகம் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவன் இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டு கடுமையான தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த சனிக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞன் வீதியில் சென்ற வேளை மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் அவரை கடத்தி ஆள் அரவமற்ற பகுதிக்கு கொண்டு சென்று கடுமையாக தாக்கி அவரிடமிருந்து தொலைபேசி மணிக்கூடு என்பவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் மானிப்பாய் காவல் நிலையத்தில் முறையிட்டதை அடுத்து துரித கதியில் செயற்பட்ட காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மூவரை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிள்களையும் மீட்டுள்ளனர். வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மேல் மாகாண செயலகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாளை முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்கும் கணினி முறைமை புதுப்பிக்கப்பட்டமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அக்டோபர் 6ஆம் தேதி வரை
இணையவழி முறையிலான வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை இன்று முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரை காலாவதியாகும் மேல்மாகாண வருவாய் அனுமதி பத்திரங்களுக்கு தண்டப்பணம் மறவிடாமல் புதிய அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் எனவும் குறித்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். கண்டி வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவர் குழந்தையை காப்பாற்றிவிட்டு உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் இரத்த அழுத்தம் காரணமாக அவ்வைத்தியர் வீட்டிலிருந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீரென சுகவீனமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையின் 4ஆம் வார்டில் வசித்து வந்த 2 மாத குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வைத்தியசாலைக்கு சென்ற பின்னர் இரத்த அழுத்தம் அதிகரித்து அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் தங்க நகைகள் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியை பெற்று நேற்று மாலை 2:30 மணியளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினர், கிராம சேவையாளர், தொழில் திணைக்களத்தினர், சுகாதார பிரிவினர், தடயவியல் காவல்துறையினர் முன்னிலையில் அகழ்வு பணி நடைபெற்று வருகின்றது. 2024ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன்னர் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் போன்று இன்னொரு தாக்குதல் நடத்தப்படலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நெரோசன் பெரேரா எச்சரித்துள்ளார். மேலும் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவர்கள் யாரேனும் தலைமறைவாக இருந்தால் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்றும், அவர்கள் சுதந்திரமாக நடமாட அனுமதித்தால் 2024 அதிபர் தேர்தலை இலக்காக கொண்டு இன்னொரு குழப்பத்தை உருவாக்கலாம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். காலியில் தனது தந்தையை கடுமையாக தாக்கிய பெண் போலீஸ் சார்ஜன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் அகிங்கல பகுதியில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் காணி தகராறு தொடர்பான பிரச்சினை தீவிரமடைந்ததை அடுத்து போலீஸ் சார்ஜன் தனது மகள் தன்னை தாக்கினார் என்று அகிங்கல போலீஸ் நிலையத்தில் தந்தை முறைப்பாடு செய்துள்ளார். இதன்போது பேருவளை போலீஸ் நிலையத்தில் கடுமையாற்றும் பெண் சார்ஜன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் முறைப்பாட்டின் பிரகாரம் போலீஸ் சார்ஜன் மகளும் முறைப்பாட்டாளரான தந்தையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இருவரும் சமரசம் செய்ய விரும்பவில்லை என்றும், இதையடுத்து பெண் போலீஸ் சார்ஜன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்றைய பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தாதியர் பற்றாக்குறையினால் வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தீர்க்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் தாதியர் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான வரவை இரகசியமாக தயாரித்துள்ளதாக கூறிய போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. சமூர்த்தி வங்கியில் வாய்ப்பிடப்பட்ட பணத்தை பெற சென்ற பலரை வங்கி அதிகாரியொருவர் உட்பட சில முக்கிய அதிகாரிகள் அநாகரிகமாக நடத்துவது தொடர்பில் சமூக ஊடகங்களில் காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் அக்குரச பிரதேசத்தில் உள்ள சமூர்த்தி வங்கியொன்றில் தான் வாய்ப்பிலிடப்பட்டுள்ள பணத்தை பெற சென்ற சமூர்த்தி பெறும் வாரிய பெண்ணொருவர் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனது குழந்தைக்கு மருந்து வாங்குவதற்காக தனது கணக்கில் இருந்த 61,000 ரூபாயிலிருந்து சிறிது பணத்தை கேட்டதாகவும், ஆனால் அதிகாரிகள் கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதையடுத்து தனது கஷ்டத்தை கூறியதை அடுத்து 5,000 ரூபாய் கொடுக்க ஏற்பாடு செய்ததாகவும் குறித்த பெண் சமூக வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த கலந்துரையாடலானது நேற்று எதிர்க்கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் மீளாய்வு கலந்துரையாடலின் 1வது மீளாய்வின் இறுதி கலந்துரையாடலின் நிமித்தம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சஜித் பிரேமதாசவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். வாழைச்சேனியிலிருந்து மீராவோடை வழியாக அக்கரைப்பேட்டையை நோக்கி சேவையில் ஈடுபடும் பேருந்து மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்று அதிகாலை மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதான வீதியில் 18ஆம் கட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
வாழைச்சேனையிலிருந்து மீராவோடை வழியாக அக்கறைப்பட்டு நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மீது இனம் தெரியாத நபர்களால் தண்ணீர் பூத்தலை கொண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பேருந்தின் கண்ணாடிகள் வெடித்து சிதறியுள்ளதுடன் நடத்துனரும் சிறிய காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். எதிரின் தாயகத்தின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தாயகம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.